देव ने आमीन நம்மை தாழ்த்தும் பொழுது உயர்த்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேதாகமத்தின் தலைப்பு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நன்கு பரீட்சிக்கப்பட்ட அல்லது ஆராய்ந்து அறிந்த ஒரு தலைப்பு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அநேக முறை நாம் குறித்து கேள்விப்பட்டிருப்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 18 நான் வாசிக்கிறேன். 9 வசனம் துவங்கி 14 முடிய புதிய ஏற்பாடு 110 பக்கம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18:9 நான் வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த வசன பகுதிகளை அநேக முறை நாம் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். இந்த நாளிலே இதிலிருந்து நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம்? முதலாவது வார்த்தை இப்படியாகி சொல்கிறது, 9 அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, அதிலே ஒரு கமா இருக்கிறது, ஒரு கமா, அதிலே ஒரு பாஸ் கொடுக்கப்படுகிறது. நாம் அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி அந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, அவன் தன்னைத்தானே நீதிமானாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். பல நேரங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்கோப், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி, அதை நாம் தீர்க்கமாக அறிந்து சரியாக அறிந்து உணர்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு நாமே ஒரு பலம் வந்துவிடும். ஒரு உதாரணத்திற்கு, ஃபைனல் எக்ஸாம் மொத்தம் 23 பாடங்கள் வரலாற்று பாடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே நம்முடைய டீச்சர் சொல்லியிருப்பார்கள், அதெல்லாம் வேண்டாம், ஒரு 10 பாடத்தை மாத்திரம் நான் குறித்து தருகிறேன், இதுதான் வரும், இதை நீ நல்லா படி என்று சொல்லி அவர்கள் குறித்து கொடுக்கிற அந்த 10 பாடத்தை முழுவதுமாய் நாம் எல்லாவற்றையும் படித்து தேர்ந்து நிற்கும் பொழுது தேர்வு அறையிலே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக போய் உட்காருவோம். எனக்கு எல்லாம் தெரியும், பக்கத்தில் உட்காந்துருக்கோன்னு சொல்லுவோம். ஏ, லெசன் 19 படித்தியான், இல்லை அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் சொல்லுவோம், அதெல்லாம் வராதுப்பா, டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க வராது. இல்லை இல்லை, எங்கள் டீச்சர் சொன்னாங்க 19 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னொன்னே இவனுக்கு கொஞ்சம் கை காலெலாம் லேசாக ஆட ஆரம்பிக்கும். ஏனென்றால் தனக்கு கொடுத்த பாடத்திலே அவன் முழுவதுமாய் படித்த பொழுது எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் இருந்ததோ, இப்பொழுது கேட்கப்படாத, சொல்லப்படாத, தான் தயாரிக்காத ஒரு இடத்துல ஒரு கேள்வி வரும் என்று சொன்னால் அவனுடைய ஆட்டம் மாறிவிடுகிறது, அவனுடைய கான்ஃபிடென்ஸ் மாறிவிடுகிறது, நம்பிக்கை மாறிவிடுகிறது. இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனக்கு கொடுக்கப்பட்ட போர்ஷனிலே, தனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியிலே தீர்க்கமாக இருந்தால் ஒரு மேன்மை அல்லது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து விடுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, தன்னைத்தானே அவன் நீதிமானாக நம்பிக்கொண்டிருந்தான். காரணம் என்ன? தான் தனக்கு தன்னுடையவைகள் என்று சொல்லப்பட்டவைகளிலே அவன் நிறைவாயிருந்தான். 613 கட்டளைகள் உண்டு பரிசேயர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி. 613 கட்டளை எனக்கு தேவையில்லை,
ஏனென்றால் இதெல்லாம் சரி வராது இதெல்லாம் ஒத்து வராது இதெல்லாம் ஊர் பழையதாய் போனது மோசே காலத்திலே கொடுக்கப்பட்டது இப்பொழுது நான் எத்தனையோ வருடங்களுக்கு பின்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இதெல்லாம் சரி வராது வேண்டியவைகள் போதும் என்று தனக்கு தானே நிரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு பகுதி அந்த பகுதியை அவன் தீர்க்கமாய் நினைத்ததினாலே அவன் நீதிமான் என்று தன்னைத்தானே நினைத்து கொண்டான் ஒரு மெஷரிங் டேப் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் மெஷரிங் டேப் வச்சுருப்போம் ஸ்கேல் வச்சுருப்போம் இந்த ஒரு நிலத்தை உங்கள் வீட்டை நீங்கள் அளக்க போகிறீங்க டிராயிங் படி 30x40 அப்படின்னு சொன்ன உடனே எங்கேருந்து தொடக்கம் ஒரு கல் வச்சுருப்பாங்க அந்த கல்லிலேருந்து 30 அடி அளப்பீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு கேள்வி கேட்கணும் இந்த கல் வெளிப்பக்கத்துலேருந்து அளக்கணுமா உள்பக்கத்துலேருந்து அளக்கணுமான்னு உஷாராக உள்ளவங்க சொன்னாங்க நீ நடுவுலேருந்து அள அப்படின்வார் உடனே நடுவுலேருந்து 30 அடி அளந்து 40 பக்கம் அளந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடும் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் பாண்டிச்சேரியில் இப்படி அளந்து 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 வீடு கட்டினார்கள் ஏறத்தாழ 9 வீடு கட்டி ஆகிவிட்டது தொடக்கினவர் ஒருத்தர் அவருடைய செவத்துலேருந்து இன்னொருத்தர் தொடங்குறாரு இவருடைய செவிலேருந்து இன்னொருத்தர் தொடங்குறாங்க இப்படியே தொடங்கி தொடங்கி 9 வீடு கட்டி முடிச்சாச்சு இப்போ கவர்மெண்ட்ல இருந்து சர்வேயர் வந்து அளந்து பார்க்குறாரு அவர் மண்டையை குழம்பிக்கிறார் 9 வீடு கட்டி இருக்கிறாங்க பேப்பர் படி அளவு கரெக்டாக இருக்குது ஆனால் தொடக்கம் சரியில்லை யாரோ ஒருவர் எங்கேயோ 0 என்று தொடங்கினதற்கு பின்பு கட்டின அளவு 0 அல்ல அது வேறு ஒரு நிலத்திற்கு உரிய ஒரு இடமாக மாறிவிட்டது இப்போ இந்த 9 வீடு என்னாகும் வேறு வழியே இல்லை அவர்களுக்குள்ளதாக எல்லாரும் உட்கார்ந்து சரி முதல் வீட்டுக்காரன் எங்கே வெளிநாட்டில் இருக்கிறான் அவனை கூப்பிட்டு சமரசம் பண்ணி ஏதோ குழப்படியாகி அவர்கள் அதை ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள் பஹ்ரைன் தேசத்தில் இராணுவத்தில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு சோல்ஜர் அக்காமடேஷன் நாங்கள் கட்டினோம் ஒரு அந்த எல்லா சோல்ஜர்ஸுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் தங்குற ஒரு இடம் நாங்கள் கட்டினோம் கிட்டத்தட்ட ஒரு 13 மாடி கட்டடங்கள் அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஜிம் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதில் மாஸ்க் இருக்கும் இந்த தனித்தனி எல்லாம் ஒரு கேம்பஸ் மாதிரி நாங்கள் கட்டி முடிக்கிறோம் வீடுகளை காட்டிலும் மஸ்ஜித் அந்த தொழுகைக்குரிய அவர்கள் இஸ்லாமியர்கள் தொழுகைக்குரிய ஒரு வீடு அந்த மாஸ்க் கட்டும் பொழுது நம்மை போல் எந்த பக்கம் திரும்பி ஜெபம் பண்ணுறதில்லை அவங்க பழக்கம் அந்த மெக்காவை பார்த்து தான் அவர்கள் தொழுவார்கள் அடக்கம் பண்ணுனா கூட அவங்க முகம் மெக்காவை பார்த்துருக்கிறது படி தான் சாட்சி வச்சு தான் அடக்கம் பண்ணுவாங்க உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே இந்தியா ஒரு டைரக்ஷன் சொன்னால் ஒருவேளை ரஷ்யா அதே டைரக்ஷன் இருக்காது ரஷ்யா மெக்காவை பார்த்துருக்கோம் அப்போது உலகம் முழுவதும் மெக்காவை சுற்றி பார்ப்பது போல தான் அவர்களுடைய தொழுகை முறை இருக்கும் இந்த மாஸ்க் கட்டும் பொழுது அந்த அதிகாரிகள் இருப்பாங்க இஸ்லாமிக் ரிலிஜியஸில் இருக்கக்கூடிய அந்த துறை ரீதியாக உள்ள அதிகாரிகளை நாங்கள் கூப்பிட்டு அவர்கள் மார்க் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த டிகிரியில் இந்த இடத்துல நீங்கள் வந்து கிப்லா அப்படின்னு சொல்லுவாங்க தொழுகிறக்கூடிய இடத்துக்கு பேர் கிப்லா இந்த கிப்லா இந்த டைரெக்ஷனில் இருக்கணும்னு சொல்லி அவங்க மார்க் பண்ணி விட்டுட்டு போவார்கள் இந்த இராணுவத்திலே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித்துக்கு நாங்கள் கட்டிக்கொள்ள நான் கன்சல்டன்ட் பகுதியில் இருக்கிறேன் எங்களுக்கு கீழே ஒரு கான்ட்ராக்டர் லெபனான்லேருந்து வந்த ஒரு கான்ட்ராக்டர் அவர் கட்ட துவங்குகிறார் அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் அதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக கட்டி முடித்தாச்சு கட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் ஹேண்ட் ஓவருக்காக எங்களை இன்ஸ்பெக்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்றாங்க நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு நோட் எடுத்துகிட்டு எல்லாம் வெரிஃபை பண்ண போகிறோம் எல்லாம் வெரிஃபை பண்ணி ஆகிட்டு இப்போ கிப்லாவில் இருந்த அந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்லேருந்து இஸ்லாமிக் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்லேருந்து மீண்டும் அந்த அதிகாரிகள் வந்து ஃபைனல் அந்த டைரெக்ஷனை செக் பண்ணுறாங்க இவ் கரெக்டாக இருக்கா இத்தனை டிகிரி இருக்கா இத்தனை டிகிரி இருக்கான்னு அப்படி அந்த கிப்லாவை பார்க்கும்பொழுது மாறி இருக்கு எப்படி மாறினுச்சு எல்லாரும் பதஷ்டம் பயங்கர பதஷ்டம் ஆயிடுச்சு சிவிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தியோடலைட் அல்லது குளோபல் டோட்டல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இந்த 3 கம்பி வச்சு அப்படியே பார்ப்பாங்க தெரியுமா அதுக்கு பேர் அது வந்து
லெவல் வாட்டர் லெவல்னு சொல்கிறது தியோடலைட்னு சொல்கிற மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் அந்த லெவலில் பெஞ்ச் மார்க்கில் இருந்து ஜீரோவிலேருந்து எடுத்து நீங்கள் வேற ஒரு டிகிரியை மாற்றி கொள்ளுறீங்க, மூணு டிகிரி பத்து டிகிரி மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய டிவைஸ் மூணு டிகிரி காட்டும், உங்கள் டிவைஸ் படி கரெக்டாக தான் இருக்கும். அவனுடைய டிவைஸ் கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு 30 காட்டினது அவனுக்கு 35 காட்டும். எப்படி வித்தியாசம் வருது? நான் என்னுடைய டிவைஸ் படி காட்டினேன், உங்கள் டிவைஸ் படி தவறாக இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, ரெண்டு டிவைஸையும் முதல்ல அரசாங்கத்தில் கொண்டு போய் செக் பண்ணணும். கேலிப்ரேஷன் சொல்லுவாங்க, கேலிப்ரேட் பண்ணணும். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற அந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, மெஷரிங் டேப், அந்த மெஷரிங் டேப்பை வேறு ஒரு கடையில் இன்னொரு மெஷரிங் டேப் வாங்கி அளந்து பாருங்கள், கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு 13 மில்லி அப்படின்னு நீங்கள் அளந்துருக்கிறத இன்னொரு டேப் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் 12 மில்லி தான் இருக்கும். இன்னொரு டேப் வாங்கி பாருங்கள், அதில் 14 மில்லி இருக்கும். 1 மில்லி 2 மில்லி போனால் போயிட்டு போகுதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த டிகிரி வரும்பொழுது டிஸ்டன்ஸில் பிரச்சனை, டிகிரி வரும்பொழுது இந்த இடத்துல ஜீரோங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு 2 சென்டியாக இருக்கலாம், கூட போக போக அது 20 அடி 40 அடியாக மாறிப்போம். தூரம் போக போக அளவு கூடி போகும், எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வித்தியாசம் அங்கு வந்து விடுகிறது. இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அளவை அரசாங்கத்தினுடைய அளவோடு ஒப்பிட்டு பார்த்து அதை கேலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிவைஸையும் மெஷரிங் டிவைஸை கேலிப்ரேஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை கேலிப்ரேட் பண்ணுவாங்க. கேலிப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அளவு தவறாக இருக்கும். ஏன் இவ்வளவு டீட்டெயிலாக நான் ஒரு இன்ஜினியரிங் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்குறேன், காரணம் என்னென்னா, நான் வைத்திருக்கிற ஒரு அளவு எனக்கு அது சரியாக இருக்கும். அந்த மஸ்ஜித்தே கடைசியாக முழுக்க இடித்தோம், அந்த கிப்லாவை ஃபுல்லாக இடித்து தான் திரும்ப கட்டணும். முழுமையான அந்த மாஸ்கை இடித்து விட்டு மீண்டும் கட்ட சொன்னார்கள், கட்டினதெல்லாம் வேஸ்ட்டாக போனது. இந்த நான் வைத்திருக்கிற அளவு சரியாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். இல்லை என்று சொன்னால் என்னுடைய அளவின்படி நான் எவ்வளவு வளர்ந்தாலும், எவ்வளவு நான் நேர்த்தியாய் எடுத்துக்கொண்டாலும், சரியானது என்று நினைத்து கொண்டாலும், நான் நீதிமான் என்று என்னை நினைத்து கொள்ளலாம். வேதமும் என்ன சொல்லுகிறது? ரோமர் 3:23 படிங்க. ரோமர் 3:23 என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அளவீடு தவறு, என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அளவீடு தவறு, மற்றவருடைய கையில் இருக்கக்கூடிய அளவீடு தவறு. ஏனென்றால் வேதமும் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. None of our measuring instruments are calibrated. நம் கையில் இருக்கக்கூடிய எந்த அளவீடும் சரியானது அல்ல, ஏற்றத்தாழ்வுகள் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். யோபுவின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புத்தகம் 14:00 பக்கம் 645 பேஜ் நம்பர் 645 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 14:4, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். குப்பை கூளத்தில் இருந்து நீங்கள் எதையாவது நல்லதை எடுத்துவிட முடியுமென்றால் முடியாது, அது ஆல்ரெடி குப்பை கூளம் தான். அது ஒரு குப்பை தொட்டியிலிருந்து நீங்கள் என்ன நல்லவற்றை எடுத்துவிட முடியும்? அது வேண்டாம், தேவையில்லை, கெட்டுப்போனது, மோசமானது என்று சொல்லிதான் அது குப்பை தொட்டிக்கு வந்திருக்கிறது. அதற்கப்புறம் அதுலேருந்து நாங்கள் எதை தோண்டி எடுத்தாலும் அது குப்பை தான். அது யோபு சொல்லுகிற வார்த்தையை இங்கே கவனிங்க. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனுமே இல்லையே. நான் அசுத்தமானவன், நான் பாவம் செய்தவன், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனதற்கு பின்பு நான் எப்படி அதிலிருந்து நன்மையானதை எடுக்க முடியும்? யாராவது ஒருவர் வந்து என்னுடைய அளவீடை முதலாவது சரிபார்க்க வேண்டும். அந்த அளவீடு சரிபார்த்ததுக்கு பின்புதான் அதில் இருந்து என்னை நான் சரிபார்த்து கொள்ள முடியும். இப்போ நான் தேவனுடைய மகிமை இழந்ததற்கு பின்பு என்னிலே நானே சரிபார்த்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. அதை தான் ரோமருக்கு பவுலப்போஸ்தலன் எழுதும் பொழுது சொன்னார், நியாயப்பிரமாணத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் உங்களுடைய நியாயப்பிரமாணத்தை உங்களுடைய சிந்தனையின்படி தேடிக் கொண்டிருந்தீர்கள்.
உங்களுடைய எண்ணங்களின்படி தேடிக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் எப்படி வளரலாம், நான் எப்படி சரியாகனவனாய் மாறிக்கொள்ளலாம், நான் எப்படி நீதிமானாய் மாறிக்கொள்ளலாம் என்று உங்களுடைய சொந்த எண்ணங்களிலே நீங்கள் அதை தேடினதினாலே வீணாய் போனீர்கள் என்று சொல்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் வாசிக்கிறேன், 31 நான் வாசிக்கிறேன், பக்கம் 218. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. நல்லா கவனிங்க, நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை தேடவில்லை, அடையவில்லை. என்னத்தினால் என்றால், 32வது வசனம், என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லிலே இடறினார்கள். என்ன அழகா சொல்றார் பாருங்க, நியாயப்பிரமாணம் உன் கையில் இருக்கிறது, ஆனால் நீ எப்படி உன்னை நீதிமானாக்க வேண்டும் என்று தேடிக்கொள்ளுகிறாய், உன்னுடைய செயல்பாட்டினாலே நான் நீதிமான ஆக்கி விடலாம் என்று தேடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி அல்ல, விசுவாசத்தின் மூலமாக நீ நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டால் நீ கிறிஸ்துவனிடத்தில் வந்திருப்பாய். நீ விசுவாசத்தை விட்டுட்டு நீ வெறும் வரிகளை தேடிக்கொண்டிருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் சனிக்கிழமை ஓய்வு நாளை நீ கடைபிடித்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு வரைக்கும் நியாயப்பிரமாணம் வேண்டும் என்று நீ பற்றி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தேவனுடைய கட்டளை என்று சொல்லி 10 கட்டளைகளையும் 603 கட்டளைகளையும் நான் பற்றி கொண்டு நிற்பதாய் நினைத்து கொண்டு, நீதிமானாக இருக்கிறதாய் நினைத்து கொண்டு நீ இடறிவிட்டாய், இடறி கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிற பாருங்க, 32. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லிலே இடறினார்கள். தட்டி வைத்து கல் இருக்கு, நம்ம மேலே பார்த்துக்கிட்டே போறோம், ஒரு கல் வச்சிருக்கு, தட்டி கீழே விழுகணும். சொல்றார், ஆமா அதில் தான் நீ விழுந்திருக்கிறேன்னு சொல்றார். நான் கிறிஸ்துவின் சபையா, நான் சிஎஸ்ஐயா, நான் செவன்த் டே அட்வென்டிஸ்டா, நான் பெந்தேகோஸ்தா, அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப்பா, நான் சால்வேஷன் ஆர்மியா, நான் கேத்தலிக்கா, நான் லூத்தரானா, யாரா வேணா இருக்கணும், யார், நான் கிறிஸ்தவனா இருக்கணும். நான் ஒரு சபையை சார்ந்தவன் அல்ல, ஒரு குழுவை சார்ந்தவன் அல்ல, ஒரு கட்டளைக்கு கீழே வந்தவன் அல்ல, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்ட கிறிஸ்தவனா இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னுடைய கோட்பாடுகளை நான் தேடிக்கொண்டால் அந்த கோட்பாட்டின்படி நான் பரிசுத்தவானாகத்தான் எனக்கு தோன்றும். எனக்கு என்று ஒரு ரூல்ஸ் புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் 1 to 200 நான் தேடி கரெக்டாக இருந்தால் அது எனக்கு என்னை நீதிமான் என்று அந்த புத்தகம் எனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. நீ உன்னுடைய டிவைஸை நீ கேலிபிரேட் பண்ண, நீ எதை நீ வைத்து கொண்டிருக்கிறாய், எதை வைத்து கொண்டு நீ நீதிமான் என்று உன்னை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், அது வேதாகமுமா, அது மனுஷனுடைய போதனையா, அது வேதாகமம் மாத்திரம்தானா, அது பழைய ஏற்பாடா, அது புதிய ஏற்பாடா, மோசே கொடுத்த கட்டளையா, இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையா, நடைமுறையில் இருக்கிறதா, நீ கால் கழுவிதான் பரிசுத்தமான பந்தியை எடுத்துக்கொள்கிறாயா, அல்ல கால் கழுவாமல் எடுக்கிறியா, கால் கழுவணும்னு சிலர் சொல்கிறாங்களே, இயேசுவே கழுவுனாரு, நீ என்ன பெரிய ஆளா, நீ ஏன் கால் கழுவ மாட்டேங்கிறன்னு கேள்வியை கேட்குறானே, அதனால நாங்களும் கால் கழுவுறோம். நாங்கள் எது நடைமுறை, பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கு நடைமுறையில் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்து எதை கட்டளையிட்டார், இயேசு கிறிஸ்து எதை கட்டளையிட்டார், அதிலே நான் இருக்கிறேனா இல்லையா, அதுதான் என்னுடைய கேள்வி. இல்லைன்னா நான் வந்து ஒரு டினாமினேஷனல் கிறிஸ்டியனாக இருப்பேன், நான் ஒரு பெந்தேகோஸ்தையாக இருப்பேன், நான் சர்ச் ஆஃப் கிறிஸ்டின் இப்போ நிறைய வந்துருச்சு, சர்ச் ஆஃப் கிறிஸ்டும் ஒரு குரூப்பே வந்துருச்சு, இப்போ சர்ச் ஆஃப் கிறிஸ்டாக இருப்பேன், லூத்தரனாக இருப்பேன், சிஎஸ்ஐ இருப்பேன், பெந்தேகோஸ்தாக இருப்பேன், என்ன வேணாலும் வந்துட்டு போங்க, கிறிஸ்தவனாக இருக்கிறீங்களா, கேள்வி அதுதான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், 1 யோவான் 2வது அதிகாரம் 28 பாருங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்து வருவார், என் ஆண்டவர், என் இரட்சகர், என்னை மீட்டவர், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் எல்லாம் சுகமாக வாழ்ந்து எடுத்து கடைசியாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உன்னை தெரியாதுப்பா அப்படின்னாருன்னா என்ன பண்ணுறது, வாழ்க்கையெல்லாம் வேணா போகும்,
நான் இதைத்தானே கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் சபையில் சொல்லி கொடுத்ததானே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி அவர் வரும்பொழுது நான் வெட்கப்பட்டு போக முடியும்? அதைத்தான் அவர் சொல்கிறார். நீங்கள் இப்படி இருக்க பிள்ளைகளை 28வது வசனம், அவர் வெளிப்படும் பொழுது, யார் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட 23 பாடங்கள் வரலாறுல இருக்குன்னு சொன்னா 23 பாடங்களையும் நான் தயார்வித்து படித்து முழுவதுமாய் தெரிந்து கொண்டால் எந்த கேள்வி வேணாலும் கேளு, நான் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லி தைரியமாக இருக்கலாம். அதுதான் நமக்கு வேண்டியது. இயேசு கிறிஸ்து, நான் கிறிஸ்தவனாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 11 மணிக்கு நைட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்னை பாடாப்படுத்தினார். நான் சொன்னேன், ஐயா நான் நைட்டு தூங்குற ஆள், காலையில் முழிக்கிற ஆள், நீ நைட்டில் முழிச்சிருக்கிற ஆள் போல இருக்கு, காலையில் கூப்பிடு நான் உனக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணுறேன்னு. அது எப்படி நீங்கள் அப்போ எப்படி ஜாமாக்காரன் வேலை பார்க்க முடியும்னா? நான் சொன்னேன், நைட்டு வாட்ச்மேன் வேலை நான் பார்க்கலப்பா அப்படின்னு. அறிவு இல்லாமல் எதையாவது நாம் பிடித்து வைத்து கொண்டிருந்தால் அதிலே நான் நீதிமானாக எனக்கு தோன்றும். வெட்கப்பட்டு போகாமல் நான் தைரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவில் நான் நிலைத்திருக்க வேண்டும். ஏசாயா புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா புத்தகம் 8வது அதிகாரம், ஏசாயா 8வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 14 and 15. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார், ஆகிலும் இஸ்ரவேலர் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். கவனிச்சிங்களா? கேத்தலிக்கு அவங்களுக்குன்னு தனி பைபிள் இருக்கா? நம்ம பைபிள் தான் வச்சுருக்குறாங்க. பெந்தேகோஸ்தேக்கு தனி பைபிள் இருக்கா? இதே பைபிள் தான். சிஎஸ்ஏக்கு தனி பைபிள் இருக்கா? இதே பைபிள் தான். லூத்தரனுக்கு தனி பைபிள் இருக்கா? இதே பைபிள் தான். சால்வேஷன் ஆர்மிக்கு தனி பைபிள் இருக்கா? இதே பைபிள் தான். கிறிஸ்துவின் சபை தனி பைபிள் இருக்கா? இதே பைபிள் தான். ஏன் அப்புறம் இத்தனை வேறுபாடுகள்? எதற்கு இத்தனை வேறுபாடுகள்? அவர் என்ன சொல்லுகிறார்? இடறுதற்கான கண்மலை அவர்கள் இடறி விழுவார்கள், அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். அவர் எங்கே அந்த கண்மலையை வைக்கிறாராம்? ரோமருக்கு புஸ்தகம் 9வது அதிகாரம், ரோமர் 9:33 நான் வாசிக்கிறேன். ரோமர் 9:33, இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் எங்கே வைக்கிறாராம்? சியோனில் வைக்கிறேன். சியோன் என்பது சபை. நீ இடறி விழுவதற்கு, தட்டி விழுவதற்கு, மாறி போவதற்கு நான் சபையிலே கொண்டு நான் வைக்கிறேன், சியோனிலே வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நாங்கள் பாஸ்டரையும் ரெவரண்டையும் எங்கள் ஊழியக்காரரையும் நான் பற்றி கொண்டால் அவர் என்ன தவறு செய்கிறாரோ அதே தவறை நானும் செய்து கொண்டிருப்பேன். இடறுதற்கான கண்மலை, தவறுதற்கான கல் நான் அதில் தட்டி விழுகிறேன். நான் சபைக்கு போகிறதா நினச்சிக்கிட்டு போகிற வழியில் ஒரு பெரிய கண்மலை வைக்கிறாராம், என்னது இவ்வளோ பெரிய தடையாக இருக்குது. சரி, கொஞ்சம் அப்படி சைடில் போனால் வேற ஒரு சபை அந்த பக்கம் கிடைக்கும், நான் அதை பார்த்துட்டு போயிடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இலகுவாக இருக்குது, பக்குவமாக இருக்குது, ஒரு தடையும் இல்லை. காலையில் வேலைக்கு போகும்பொழுது பூனை குறுக்கில் வந்தால் உடனே 10 நிமிஷம் நின்றுட்டு போகிறது மாதிரி, சபைக்கு போகும்பொழுது ஏதாவது ஒரு அபச குணம் வந்துருச்சு அதனால் அது வேண்டாம், ஆண்டவர் சித்தம் இல்லை, அப்படி அல்ல. நான் எதை புரிந்து கொண்டிருக்கிறேன்? சத்தியத்தை பற்றி கொண்டு அவரை நான் உணர்ந்து கொண்டால் எது தவறு என்பதை நான் அறியக்கூடாத அளவிற்கு போதனைகள் இன்றைக்கு கலப்படமாகி எல்லா இடங்களிலும் ஒரிஜினலை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேன்? என்னுடைய கோட்பாடு எது? என்னுடைய கோட்பாடு எது? எது என்னுடைய ஸ்கேல்? என்னுடைய ஸ்கேலை நான் கேலிப்ரேட் பண்ண வேண்டும். நான் முழுவதுமாய் கெட்டு போயிருந்தால் என்னிலிருந்து எப்படி நல்லது வரும்? வராது. லூக்கா 7வது அதிகாரம் 29வது வசனத்தில் பரிசேயர்கள் அவர்கள் யோவானிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை அறிக்கையிடுகிறார்கள். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான, அத்தனை பேரும், ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று என்ன பண்ணாங்களாம்?
தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். நான் கையில் வச்சிருக்கிறது நீதி இல்லை, என்னுடைய கோட்பாடு நீதி இல்லை, நான் இப்போ நினைத்து கொண்டிருந்தது சரியல்ல, இதுதான் சரி என்று எதை நினைத்து கொண்டிருந்தேனோ அது சரியில்லை, தேவன்தான் நீதிபரர் என்பதை நாங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர், இன்றைக்கு தேவன்தான் நீதிபரர், தேவன் சொன்னால் அதுதான் சரி என்று இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அது வரைக்கும் நம்முடைய கோட்பாடுகள் தவறாக நம்மை வழி நடத்தும், நம்மை நீதிமானாக காத்துக்கொள்ளும். காலரை தூக்கி விட்டுட்டு பயங்கரமாக நம்ம இருப்போம். ஊர் உலகத்தில் எல்லாம் என்னை தவிர எவனும் இல்லை, நான் உத்தமன் என்று பேச தோன்றும். ஏனென்று சொன்னால் நான் வைத்திருக்கிற அளவீடு அப்படி ஆகியிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னுடைய அளவீடை நீ ஒப்பிட்டுப்பார், உன்னுடைய அளவீடை வேதத்தோடு ஒப்பிட்டுப்பார். அதனால் நான் ஆதி ஆகமத்தில் ஒப்பிட்டு பார்ப்பேன், நான் பழைய ஏற்பாட்டில் ஒப்பிட்டு பார்த்தேன், 613 கட்டளையில் ஒப்பிட்டு பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்குது. நாங்கள் அதனால தான் ஓய்வு நாள் நாங்கள் அனுசரிக்கிறோம், நாங்கள் சனிக்கிழமை நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம். அப்போ தான் கேட்டேன், உங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு. 64 பேர் இருக்கிறோம். 64 பேரும் கரெக்டாக வந்துடுவாங்களே, ஒரு நாள் சில நேரம் யாராவது மிஸ் ஆவாங்க, 2 பேர் ஏதாவது வியாதியாக இருப்பாங்க, வீட்டில் இருந்துருவாங்க, அவங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களை போய் பார்த்து விசாரித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ தான் கேட்டேன், நியாயப்பிரமாணத்தின்படி அது கரெக்டாக, நீ சொல்கிற நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடக்க வேண்டும் என்று நீ கட்டாயப்படுத்துகிறாயே, ஓய்வு நாளிலே சனிக்கிழமையிலே நான் அதனால தான் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்கிறாயே. முதலாவது நீ புறஜாதியான், நம்ம எல்லாரும் புறஜாதியார். இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நீ தவறாக நினைத்து கொண்டு நீ சனிக்கிழமை போய் உட்கார்ந்துருக்கிறியே. ஓய்வு நாளை ஆசரிக்காதவனை என்ன பண்ணணுமா? கல்ல இருந்து கொல்ல வேண்டும்னு சொல்லியிருக்கு. என்னைக்காவது எவனையோ கொண்டிருக்க நீனு கேட்டேன், என்ன பண்ணியிருக்கணும்? உன்னுடைய சட்டப்படி, உன்னுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இது உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நீனே நீ நினைத்து கொண்டால் உன்னுடைய கூடுகைக்கு சனிக்கிழமையில வரதவனை என்ன பண்ணிருக்கணும்னு வெளியே வச்சு கல்லால் அடிச்சு கொண்டிருக்கணும். உன்னால் கொல்ல முடியுமா? என்ன ஆகும்? சட்டத்திட்டத்தின்படி நீ குற்றவாளி, உன்னை கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க, உன்னை தூக்கில் போடுவாங்க, நீ கொலைக்காரனாக ஆக்கி விடுவாய். அப்போ 613 கட்டளைகளை ஏதாவது ஒன்றை நீ மீறினாலும் நீ குற்றவாளி என்று வேதம் சொல்லியிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே முடித்து வைத்து விட்டார் என்று வேதம் சொன்னதுக்கு பின்பதாகவும் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று நீ பற்றி கொண்டால் நீ குற்றவாளி ஆயிற்று. கேட்பதற்கு மனமில்லை, ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. ஏனென்றால் அந்த வைராக்கியம், வைராக்கியம் என்னை நீதிமான் என்று நம்பி, தான் நீதிமான் என்று நம்பிக்கொண்டிருந்தால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் அடுத்த வார்த்தையை பாருங்கள், லூக்கா 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பினால் என்ன நடக்கும்? மற்றவர்களை அற்பமாய், நான் என்னை நீதிமான் என்று நினைத்தால் தானாகவே என்னுடைய மனம் என்ன சொல்லுதான், மற்றவன் எல்லாம் அற்பமானு தோணும். அவன் அயோக்கியன், அவன் மோசக்காரன், இவன் சரியில்லை, இவன் அது இல்லை, நம்மை நாமே நீதிமானாக நினச்சிக்கிட்டு இருப்போம். அடுத்தவன் போய் நம்மளை பற்றி கேட்டால் அவன் வண்டி வண்டியாக சொல்லுவார். தன்னை நீதிமான் என்று நினைக்கிறவன் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவான். அங்கே தான் ப்ராப்ளம். ஏன்னா யூ ஹாவ் சம்திங் இன் யுவர் ஹேண்ட் விச் இஸ் நாட் கேலிபிரேட்டட். வேதத்தோடு ஒப்பிடாத, வேதத்திற்கு அல்லாத காரியங்களை உங்களுடைய கையில் வைத்து கொண்டால் அது உங்களுக்கு நன்மையாக தோன்றும், உங்களை நீதிமானாக காட்டும். உங்களை நீதிமானாக காட்டினா உங்களை சும்மா விடாது, அடுத்தவனை எல்லாரையும் அற்பமாக நினைக்க தோணும். இவனுக்கு என்ன இருக்குது, இவன் பெரிய விசுவாசியா, இவன் அந்த தப்பு பண்ணான், இவன் இந்த தப்பு பண்ணான், இவன் இப்படி மோசம், அவன் அப்படி மோசம். சின்ன வயசுலேயே அவன் வந்து அவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தவனாக்கும், இன்றைக்கி பெரிய இதாக பேசிடுறானா, அப்படியே அற்பமாய் மற்றவர்களை அற்பமாக நிச்சயமாக தோன்ற வைக்கும். அதுதான் வசனம் சொல்லுது. யோவான் 7:3 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 7:49 இப்படி சொல்லுகிறது, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நம்ம அந்த வசனத்தை அடிக்கடி பயன்படுத்துவோம். பிரச்சனை என்ன? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நான் என்னுடைய
எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட கட்டளைகள் சரியானது இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி சொல்ல தோன்றும். வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்? 47வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். என்றார்கள்னா யார் சொன்னா? பரிசேயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரிசேயர்கள் சொல்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பைபிளே தெரியாதுப்பா, இவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்க, ஒருத்தனும் பரலோகத்துக்கு வரமாட்டான், எல்லாரையும் ஆண்டவர் இங்கேயே விட்டுட்டு போயிடுவார். அதை சொல்கிறது யாருன்னா பரிசேயர். அவனுக்கே முதல்ல ரட்சிப்பு இல்லை, அவனுக்கே ரட்சிப்பு இல்லை, வேண்டாம் என்று ஒதுக்கினவன். 3.5 வருட காலமாக இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து எல்லாவற்றையும் கேட்டு ஏற்றுக்கொள்ளாமல் வீணாய் போன அந்த ஜனங்கள் எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அந்த கடைசியாக ஒரு நீதி அந்த சிலுவையில் இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி அப்போ சொல்கிறான், அப்போ உண்மையாகவே ஒரு நீதிமான் தான்ப்பா அப்படிங்கிறான். 3.5 வருட காலம் கூடவே இருந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னும் எவ்வளவு நன்மை பெற்று கொண்டு வந்திருக்கலாமே. அந்த நேரத்தில் தான் ஒருத்தனுக்கு அப்போ அறிவு வருது, ஐயோ அப்போ உண்மையாகவே ஒரு நீதிமான் தானே அப்படின்னு. இப்போ நீங்களும் நானும் வேதாமத்தை படிப்பதாய் நினைத்து கொண்டு, உண்மையாக இருப்பதாய் நினைத்து கொண்டு, சத்தியத்தில் இருக்கிறதாய் நினைத்து கொண்டு, கீழ்ப்படியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிற பட்சத்திலே மற்றவர்களை அற்பமாய் எண்ண தோன்றும். ரோமர் 14:14 10வது வசனம், இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. 1 Corinthians 4:5 வாசித்து விட்டு நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வருகிறேன். 1 Corinthians 4:5, ஆனதால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்கு உரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இந்த 2 வசனங்களை வைத்து எப்போ பாரு, யாரையாவது ஒருத்தரை வந்து நம்ம சுட்டி காட்டினா உடனே சொல்லிடுவாங்க, நீ எப்படி குற்றம் சாட்டலாம், நீ குற்றம் சாட்டக்கூடாது, பைபிள் சொல்லியிருக்குல்ல குற்றம் சாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, நீ குற்றம் சாட்டக்கூடாது, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், உன் வேலையை நீ பார், உனக்கு அது விசுவாசம்னா நீ அதை பற்றிக்கொள், எங்களுக்கு இது விசுவாசம்னா நாங்கள் இதை தான் நாங்கள் வச்சுக்கிறோம், நீ யார் தீர்ப்பு சொல்கிறதுக்குன்னு நம்மளை கேட்பார்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம், 2 Timothy 4:2 பாருங்கள், சமயம் வாய்த்தாலும், பக்கம் 293, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இன்னொரு வசனம் தீத்து புத்தகத்துக்கு வாங்க, தீத்து புத்தகம் 1:9 பக்கம் 1 Timothy 1:9, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுது? தீர்ப்பு சொல்லாதிருங்கள். கடைசி 2 வசனம் என்ன சொல்லுது? நீ கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. இரண்டுக்கும் என்ன முரண்பாடு, எதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்? தீர்ப்பு என்பது வேறு, புத்தி சொல்வது என்பது வேறு. தீர்ப்பு, இன்னைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, இன்னைக்கு தீர்ப்பு சொல்லலை, விசாரணை முடிஞ்சிருக்கு, 2 நாள் கழித்து தீர்ப்பு. இப்போ விசாரணையில் என்ன குற்றவாளின்னு தோணுது, ஆனால் 2 நாள் கழித்து தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. இப்போ தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க, இவனை வந்து சாகும் வரை இவனை தூக்கில் இட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் விசாரணை நடந்தது, இதுவரைக்கும் இவர் குற்றவாளி தானா குற்றவாளி இல்லையா சரியா தவறா விசாரணை நடந்தது. ஆனால் தீர்ப்பு என்று ஒன்று வந்ததுக்கு பின்பு அவனை தூக்கில் கொண்டு போட வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, இவருக்கு தூக்கு கைதி, இவருக்கு தூக்கு போட வேண்டும்னா தூக்கு போட்டணும்.
வேதமும் நமக்கு என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஒருவனை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இவன் நாசமா போய்விட்டான், இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இவன் நரகத்துக்கு தான் போவான், இவன் பிசாசு தான் இவன் வந்து இவனை கொண்டு போகும் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் என்ன சொல்ல வேண்டுமாம்? கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டும். நீ செய்வது தவறு, நீ தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய், வேதமும் இப்படி சொல்கிறது என்று கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறதே அன்றி இவன் அவ்வளோதான், இவன் நரகத்துக்கு தான் போவான் என்று நான் தீர்ப்பு சொல்வதற்கு எனக்கு வழி இல்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இவன் மனம் திரும்பி விட்டால், இவன் மோசமான பாதையிலிருந்து மனம் திரும்பி விட்டால், அப்போ நான் பொய்க்காரனாக போய் விடுகிறேன், இவன் பிசாசுக்கு உரியவன், நரகத்துக்கு தான் போவான் என்று ஒருவரை குறித்து நான் பேசியிருந்தால், அந்த மனிதர் அல்லது அந்த சகோதரி அல்லது அந்த மனுஷி பிற்காலங்களிலே மனம் திரும்புகிற பட்சத்தில் என்னுடைய வாக்கு பொய்யாக மாறுகிறது. அதனால தான் சொல்கிறாரு, ஒருவரை குறித்தும் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஒருவேளை மரணத்துக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு விடலாம், ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பலாம், தேவன் ஒரு நாளை வைத்திருப்பார். நம்முடைய கடமையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கண்டனம் பண்ண வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். அவையெல்லாம் செய்த பொழுதுதான் நான் நம்பிக்கொண்டிருக்கிற என்னுடைய அந்த நம்பிக்கை கோட்பாடு சரியானதாக இருக்கிறதா என்பதை நான் ஆராய முடியும். இந்த லூக்கா புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு நாம் திரும்பி வரலாம். இப்போ இரண்டு பேரை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு ஓமையாக கொண்டு வருகிறார். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். அதில் இரண்டு பேர் இருக்கிறாங்க, நமக்கு நல்லா தெரியும். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் என்ன சொல்கிறான்? 11வது வசனம், பரிசேயன் நின்று வாசிங்க பிரதர். அவன் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, அவர் பரிசேயன் நின்று தேவனே அவர் அட்ரஸ் பண்றார். அந்த வசனத்தை நம்ம நல்ல அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கணும். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், நான் இங்கே நிற்கிறார் பாரு, ஆயக்காரனை போல கூட நான் இல்லை, அதனால நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 12வது வசனம், என்ன அழகாக ஜெபம் பண்ணுறார், நல்ல அருமையான ஒரு ஜெபம். தமிழாக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குறிப்பை நாம் இழந்து விடுகிறோம். தமிழாக்கத்தில் நாம் சின்ன விஷயத்தை இழந்துடுறோம். ஐ திங்க் ஐ ரெக்வஸ்ட் ஆர்ஒன் டு ரீட் ஃபார் மீ லூக் சாப்டர் 18 வர்ஸ் 11 அண்ட் 12 இன் இங்கிலீஷ். ஆர்ஒன் நமக்காக ஆங்கிலத்தில் வாசிக்க முடியாது, இதை கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 18வது அதிகாரம், லூக்கா சாப்டர் 18 வர்ஸ் 11 அண்ட் 12. Luca chapter 18 verse 11 and 12. The Pharisees stood up and prayed upon himself, Lord, I thank you that I am not like other men, and all this evil was uttered to this, or even like this tax collector. I fast twice a week and give 10th of all I get. அந்த வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா தமிழுக்கும் ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஆங்கிலத்தில் 5 முறை நான் அப்படின்னு வரும். ஐ தேங்க் யூ, ஐ எம் நாட் லைக் த அதர் மேன், ஐ ஃபாஸ்ட் ட்வைஸ், ஐ கிவ் டைட்ஸ் அண்ட் ஐ பொசஸ். அதாவது நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன், அவன் இல்லை நான் கொடுக்குறேன் உமக்கு, நானே நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது, நான் அவனைப் போல அல்ல, நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், எல்லாம் என்னுடையது, என்னிடத்திலிருந்து, என்னுடையதிலிருந்து, ஐ எம் ஃப்ரம் மீ, ஃப்ரம் மை செல்ஃப் அப்படின்னு தன்னைத்தானே அவன் தனிமைப்படுத்தி 5 முறை அந்த வாக்கியத்திலே அவன் சொல்கிறான், ஐ தேங்க் யூ, ஐ எம் நாட் ஆஸ் அதர் மேன், ஐ ஃபாஸ்ட் Twice, I give tithes, I possess. ஆனால் தமிழாக்கத்தில் வரும் பொழுது அந்த மறைமுகமாக இருந்தாலும்
அந்த குறிப்பு நாம் இழந்து விடுகிறோம். இந்த வசனத்தை திரும்ப கவனிங்க, 11வது வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் ஒரே ஒரு முறைதான் வருகிறது, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ரேன் அப்படிங்கிற அந்த இடத்துல மாத்திரம்தான், அது இங்கிலீஷில் தனியாக ஆங்கிலத்தில் மாத்திரம் இல்லை, கிரேக்க மொழியில், ஒரிஜினல் கிரேக்க மொழியில் 5 முறை அது வருகிறது. ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் அப்படின்னு தன்னந்தனியாக தனக்கு தனி தனிமைப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணி அவர் ஜபிக்கிறார். பல நேரம் நம்முடைய ஜபம் அப்படி தான் இருக்கும். நல்ல உற்சாகமாக ஜபம் பண்ணுவோம். நான் 2 முறை வாழ்க்கையில் நான் பைபிள் வாசிச்சிருக்கிறேன். என்ன பிரயோஜனம் சொல்லுவார், நான் ஃபுல் பைபிளை நான் வாசிச்சிட்டேன் பிரதர், 3 முறை நான் வாசிச்சிருக்கேன். என்ன பிரயோஜனம் வாசித்து, என்ன பிரயோஜனம், நீ அதை படிச்சியா, உணர்ந்திருக்கிறியா, புரிந்திருக்கிறியா? ஒன்றும் கிடையாது. நான் வருஷம் வருஷம் பாருங்கள், 40 நாள் பயங்கர ஃபாஸ்டிங். நான் இல்லேந்து நாள்னு எல்லோரும் எப்படி இருக்கிறாங்களோ தெரில, கஞ்சி மாத்திரம் குடிச்சிட்ருப்பாங்க, சிலர் பால் மாத்திரம் குடிச்சிட்ருப்பாங்க, மட்டனே சாப்பிட மாட்டாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. நான் 40 நாள் முழுக்க முழுக்க ஃபுல் ஃபாஸ்டிங் நான் இருப்பேன். ஒரு நாள் 2 மணி நேரம் முழங்கால் படி, நேர் முழங்காலில் நின்று கண்ணீர் விட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபிக்கலன்னா எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆண்டவர் என்னோட இடைப்படலை அப்படின்னு எனக்கே தெரியும், குற்ற உணர்வாக இருக்கும். அதனால் டெய்லி எப்படியாவது கதவெல்லாம் அடைச்சிட்டு 2 மணி நேரம் கண்ணீர் விட்டு ஊர் உலகத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். எங்கனால தான் அந்த சபையே நடக்குது. நாங்கள் அவ்வளோ உதவி செய்கிறோம். முதல் வந்த உடனே நாங்கள் காசு எடுத்து சபைக்கு நாங்கள் வச்சுருவோம். அப்படி நாங்கள் செய்வோம். நாங்கள் 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 எல்லாம் அது நமக்கு சொல்லும் பொழுது பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதைத்தான் அவனும் பண்ணான். நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், இதை பண்ண, அதை பண்ண, அதை செய்த. நடந்தது என்ன? 12வது வசனத்தை வாசிங்கல. இன்னொரு பாயிண்ட் இருக்கு, லூக்கா 18:12. யாருக்கிட்ட ஜெபம் பண்ணாரா? யார்கிட்ட ஜெபம் பண்ணாரு? தனக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டார். ஆனால் தொடக்கம் எப்படி தொடங்கினுச்சு? தேவனே அப்படின்னு தொடங்கினாரு. தனக்குள்ளே ஜெபம் பண்ணினானாம். அது என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபம் பயங்கர வைராக்கியமாக இருக்கும். அவர்களை பிடிக்கலைன்னா ஜெபம் வைராக்கியமாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும் வீட்டில். ஃபேமிலிக்குள்ளார ஃபேமிலியே இருக்காது, ஃபேமிலிக்கு உள்ளார ஃபேமிலி இருக்காது, ஆனால் ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும் டெய்லி. கணவனும் மனைவியும் எலியும் பூனையுமா, கீரியும் பாம்பாக இருப்பாங்க, நாயும் பூனையுமா இருப்பாங்க. ஆனால் டெய்லி என்ன பண்ணிடணும், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலைன்னா குடும்பத்துக்கு சாபம் வந்துடும். அதனால் கட்டாயம் ஃபேமிலி ப்ரேயரில் உட்காருவாங்க. அப்போது இந்த கணவன் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவர் என் மனைவிக்கு நல்ல புத்தியை தாரும், சமாதானமான ஒரு அவளுக்கு மனதை தாரும், அன்பை தாரும், எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போகலை, எங்கே போகுது? இங்கே கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை நேரடியாக சொல்ல தெரியலை, இவர் அங்கே சொல்லுவார். இப்போ அடுத்து அந்த அம்மா ஜெபம் பண்ண உடனே, சும்மாவா இந்த இவர் 10 நிமிஷம் பண்ணாருன்னா அந்த அம்மா 30-35 நிமிஷம் பண்ணுவாங்க. இவர் கோவப்படுறாரு, இவர் வந்து உதவி பண்ணுறதில்ல, காசெல்லாம் வீணடிக்கிறாரு, பிள்ளைங்களோட வந்து நேரம் செலவு பண்ணலை, ஆண்டவரே இதெல்லாம் அவருக்கு நீர் கிருபை தரணும். நேரடியாக சொல்லிட்டு போக முடியாது தானே? நேரடியாக சொல்லிட்டு போகலாம்ல. இது என்னத்துக்கு தேவனே அப்படின்னு ஆரம்பித்து தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அதை தான் இங்கே வர்றார். இவரை தன்னை மேன்மை பாராட்டுக்கொள்வதற்காக ஆயக்காரனுக்கு தன்னை நிலைவரைப்படுத்தி கொள்கிறான். உன்ன மாதிரியா இருக்கிறேன் பார், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் காசு கொடுக்குறேன், இது இது என்னோட நடக்குது, இது என் பேரில் எனக்கு, இந்த டியூப்லைட் நான் வாங்கி போட்டேன், இந்த ஃபேன் நான் வாங்கி போட்டேன், இதை நான் பண்ணினேன், இதை பண்ணினேன், நீ என்ன பண்ண, நீ வாசலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிற. அதுதான் அவனுடைய ஜபம். ஆனால் கடைசியாக என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் அல்ல இவனே, பொல்லாத காரியம், அவன் எல்லாம் வீணாகி போனான். லூக்கா 18வது அதிகாரம் அங்கே பாருங்கள்,
பதினான்காவது வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. என்ன நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம்? வாட் இஸ் மை ஸ்கேல் தட் ஐ எம் மெஷரிங் இன் டு? என் கையில் என்ன அளவுகோல் இருக்கிறது? நான் என்னுடைய விசுவாசத்தை நான் அளந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆயக்காரனை குறித்து சில வசனங்களை வாசித்து நாம் முடித்து விடலாம். ஆயக்காரன் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? அடிக்கடி பைபிளில் ஆயக்காரன் ஆயக்காரன் வரும். ஆயக்காரனை வழக்கமாக ஆயக்காரன் அப்படின்னா யாருன்னா வரி வசூல் பண்ணுறவங்க, டேக்ஸ் கலெக்டர், வரி வசூல் பண்ணுறவங்க. ஆயக்காரர்களை எப்போதும் இஸ்ரவேலர்கள் தேசத்தார் அத்தனை பேருமே அவர்களை பாவிகளாகத்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆயக்காரன் அப்படின்னாலே அவங்க பாவியை தான் ஈக்குவலாக நினச்சி கொண்டு இருப்பாங்க. எப்படி சொல்கிறேன்? மத்தேயு 9வது அதிகாரம், மத்தேயு 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் கவனிங்க, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும், அந்த ரெண்டையும் சேர்த்து தான் வரும், ஆயக்காரரும் பாவிகள். திரும்ப இன்னொரு வசனத்துக்கு வாங்க, அதே மத்தேயு 11வது அதிகாரம் 19 பாருங்கள், 11:19, மனுஷகுமாரன் போஜனம் பண்ணம் பண்ணுகிறவராக வந்தார், அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். ஆயக்காரரை சொன்னால் பாவிகளை சொல்லிடுவாங்க, பாவிகளை சொன்னால் ஆயக்காரரை சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆயக்காரர்களை பாவிகளாக இந்த ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களை பாவிகளாக நினைக்க வேண்டும்? அவசியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நாட்களிலேயே ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பைக் வச்சுருக்கிறீங்க, எல்லோரும் பைக் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் யாரையோ கூப்பிட்றதுக்காக நீங்கள் போய் வண்டியை நிப்பாட்டுறீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஆள் வந்துடும் அல்லது இறங்கிட்டார், நடந்து வரணும். இப்போ நீங்கள் போய் வண்டியை நிப்பாட்டுறீங்க, நிப்பாட்டினோன்னு ஒருத்தர் நோட் எடுத்துகிட்டு ஓடியாருவார், வந்துக்கிட்டுன்னு எழுதுவார், என்னென்னா 18 ரூபா கொடு அப்படின்னு. நான் என்னத்துக்கு அவனுக்கு 18 ரூபா தரணும்? வண்டி இங்கே நிப்பாட்டியிருக்க, நான் 18 ரூபா பில்லு போடுறேன். இல்லையா, வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது, நீ உள்ளே வந்துட்டால் 18 ரூபா கொடு அப்படின்னா. அவனை நமக்கு முன்ன பின்ன தெரியுமா? யாரையும் தெரியாது. ஆனால் அப்படி ஃபைட் பண்ணுவோம். அவனோட வரி வசூல் பண்ணுகிறவன் அந்த இடத்த அவன் என்றைக்காவது மெயின்டைன் பண்ணியிருப்பானா? எதையாவது பண்ணியிருப்பானா? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம 10 ரூபா கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ நீங்கள் பாத்ரூம் போகும்பொழுது அந்த வரி வசூல் பண்ணுறோன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. வாசலில் உட்காந்து சிகரெட்டை கையில் வச்சுக்கிட்டு 5 ரூபா அப்படின்னு 5 ரூபா கொடுத்துரும், உள்ளே போனோம் எல்லாத்தையும் பொத்திக்கணும், மூக்கு வாயெல்லாம் பொத்திக்கிட்டு தான் போயிருத்துரும். அதுக்கு நான் அவனுக்கு 5 ரூபா கொடுக்கணுமா? என்ன தண்ணி ஊற்றுனா க்ளீன் பண்ணானா எதையும் பண்ணலான்னா அவனுக்கு நான் வரி கொடுக்குறேன். இப்போ வரி வசூல் பண்ணுகிறவர்கள் அநியாயமாய் வசூல் பண்ணுகிறார்கள் என்பதை நாம் உணர்கிறதுனாலே வழக்கமாகவே வரி வசூல் பண்ணுகிறவர்களை ஜனங்கள் பாவிகள், மோசக்காரன், அநியாயக்காரன், இவன் மட்டமானவன், சும்மா தண்டத்துக்கு காசு வாங்கிட்டு இருக்கான், கொஞ்சம் எந்திரிச்சு போய் க்ளீன் பண்ணால் என்ன அப்படின்னு நம்ம உரிமையை பேசக்கூடிய இடம் அதுதான் அந்த அநியாயக்காரர். அந்த ஆயக்காரன் அப்படிப்பட்ட ஒரு வேலையிலே இருந்த அந்த ஆயக்காரன் தான் அவன் சொல்கிறான், தூரத்திலிருந்து அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். உள்ளே போகிறதுக்கு அவனுக்கு மனமில்லை, முடியலை அவனால். ஏன்னா அவ்வளவு நான் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அவ்வளவு நான் மோசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், எனக்கு என்று எந்த நீதி புத்தகத்தையும் வைத்து நான் ஒப்பிட்டு பார்த்தால் நான் தவறானவனாகவே நான் படுகிறேன், எனக்கு நான் நீதி உள்ளவன் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, நான் எல்லா சூழ்நிலையிலும் தவறு செய்து கொண்டே இருக்கிறேன், ஐயோ ஆண்டவரே என்மேல் கிருபியாயிரும் என்று மார்பிலே அடித்து கொண்டானான். 23வது அதிகாரம் லூக்கா 23:48 நாம் பார்க்கும் பொழுது, இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவர்களை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். எப்போ மார்பில் அடிக்க தோணும் தெரியுமா? உணர்ந்த பொழுது தான் மார்பில் அடிக்க தோன்றும். உண்மையாக உணர்ந்த பொழுது, ஐயோ ஆபத்து, ஐயையோ நான் மோசம் போனேனே, ஐயையோ நான் இழந்து விட்டேனே, ஐயோ நான் மோசம் போய்விட்டேனே, இன்னும் நான் நம்பினதெல்லாம் போய்விட்டதே என்று ஒரு எண்ணம் வந்த பொழுது தான் மார்பில் அடிக்க தோன்றும். அதுவரைக்கும் மார்பில் அடிக்க தோணாது. ரொம்ப நேசித்தவர்கள் இறந்து போனாங்கன்னா உடனே நம்ம மார்பை பிடிச்சி அடிச்சுக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச அடிச்சுக்கிறோம், தெரியாமல் தான் அடிக்கிறோம், நம்ம அறியாமலே நாம் அடித்துக்கொள்வோம். நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு உட முடிய அசிக்கோ அப்படின்னு நெஞ்சை தான் பிடிச்சிக்கிறோம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு உணர்ச்சி அதில் இல்லை, அது நம்முடைய உணர்வு அதில் இருக்குது. அப்போது
உண்மையும் உணர்வும் வந்த பொழுது நெஞ்ச நம்ம பிடிச்சுக்கிறோம். காரணம் என்னென்னா அதுதான் மார்பில் அப்படி அடிச்சுக்கிறான், ஐயோ ஆண்டவரே நான் உள்ள கூட வர முடியாத பாவியாக இருக்கிறேனே. அப்போ தான் அந்த மனம் திரும்புதல் வருகிறது. அவன் மனம் திரும்புகிறான், உணர்கிறான், உணர்வு வருது. அந்த உணர்வு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்களுக்கு கை போயிடுச்சு கால் போயிடுச்சு, ஐயோ நம்ம அன்னைக்கு பதறணும், கண்ணால் நம்ம பார்த்தோம் கை துண்டாக போயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் நம்ம வண்டியை நம்ம எப்படி ஓட்டுவோம், வேகமாக ஓட்டுவோம், மன ஓட்ட மாட்டோம். என்னை கண்ணால் பார்த்துட்டு கண்ணால் எனக்கு வேண்டப்பட்டவருடைய கை இழந்து போயிட்டார், கால் போயிடுச்சு, வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட போகிறார், நான் வேகமாக ஓட்டுவேனா ஓட்டவே மாட்டேன், பொறுமையாக போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்து நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, நான் ஒழுங்காக போய் சேர வேண்டும். காரணம் என்ன, என்னுடைய மனம் தொட்டு விட்டது, நான் உணர்ந்து விட்டேன், உணர்ந்ததுக்கு பின்பதாகவும் நான் அதை செய்வதற்கு வழி இல்லை. நான் உணர்ந்து மனம் திரும்பினதுனாலே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இல்லைப்பா அவன் தான் ரட்சிக்கப்பட்டான், அவன் தான் நல்லவனாக நீதிமானாக வீட்டுக்கு போனான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எஸ்ராவின் புஸ்தகம் 9 அதிகாரம், நெகேமியாவுக்கு முந்தைய புத்தகம் 600 பக்கம், பக்கம் 600 பக்கம் பேஜ் நம்பர் 600, எஸ்ரா 9 அதிகாரம் 6 வசனம் பாருங்கள். என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன், எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. ஏன் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், வாசலில் நிருந்து அந்த பரிசேயன் என்ன பண்ணான் பாருங்கள், சாரி அந்த ஆயக்காரன் என்ன பண்ணார் பாருங்கள், 13 வசனம் லூக்கா 18:13, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தலையை தூக்கி வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்கு அவனுக்கு முடியலையாம். ஏனென்றால் குற்ற உணர்வு, நம்ம யாருக்கு முன்னாடி குற்றம் பண்ணிட்டோம், மனுஷங்களை விடுங்க, வீட்டில் வளர்க்குற நாய் வாசலில் கிடக்கிற செருப்பை கடிச்சிருச்சு, சுக்கு சுக்காக ஒரு வேகத்தில் கடிச்சு போட்டுருச்சு, நீங்கள் அந்த நாயை பாருங்கள் என்ன பண்ணும், வாலாட்டிகிட்டு உங்கள் பக்கத்துலேயே வருமானம் வராது, ஓரமே உட்காந்து இப்படியே கண் மாத்திரம் இப்படி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும், முகம் இந்த பக்கம் திரும்பி இருக்கும், இப்படியே பார்த்துட்ருக்கும், நமக்கு ஏன் இது என்ன திருட்டு மொழி முழிக்குது என்ன பண்ணுச்சு, பத செருப்பெல்லாம் கடிச்சு வச்சுருக்கும். அப்போ நமக்கு புரியும், அந்த நாய்க்கு தெரிகிறது நான் தவறு செய்திருக்கிறேன், என் எஜமானனை முகத்துக்கு முகமாய் பார்க்க முடியவில்லை, அவன் திட்டுவான், என்னை அடிச்சிருவான். இந்த பரிசேயன் மார்பிலை அடித்து கொண்டது மாத்திரமல்ல, வானத்தை பார்த்து ஜெபம் பண்ண அவனால் முடியவில்லை. அதைத்தான் இங்கே இஸ்ராவில் ஒரு அழகான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன், எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எப்படி நான் உண்மை பார்த்து நான் ஜபிப்பேன், பார்க்கக்கூட முடியவில்லை, தலையை தொங்க போட்டு கொண்டு தான், முகத்தை என்னால் பார்க்க முடியலை, தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் போகிறோம், என்னன்னு தெரில, ரொம்ப இன்னைக்கு சோர்வாக இருக்கிறாரு, கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியே என்ன மூஞ்ச கூட பார்த்து பேச முடியல, ஏதோ துக்கம் பண்ணியிருக்கான், ஏதோ குற்றம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான் எப்படிப்பட்டவனாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன், எனக்கென்று ஒரு அளவுகோலை வைத்திருந்தால் நான் நீதிமானாகத்தான் தோன்றும், அந்த நீதிமான் அப்படி வரும்பொழுது மற்றவர்களை நாம் இளக்காரமாய் பார்ப்போம், ஆனால் சொந்த ரட்சிப்பை இழந்து விடுவோம். தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி கிரியையை நாம் நடப்பிக்கும் பொழுது, மாற்றிக்கொள்ளும் பொழுது, சிந்தனையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், செயல்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும், தவறு என்பதை அறிந்ததை நான் விட்டுவிட வேண்டும். மெதுவாக பார்க்கலாம், மெதுவாக பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்படி அல்ல. எது தவறு உணர்த்தப்பட்டேன்னா உடனடியாக நான் கீழ்ப்படிய வேண்டும். 10 நான் நினைத்து கொண்டிருந்தேன் இதுதான் ரட்சிப்பு என்று, ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லையே. நீ எப்பொழுது வசனத்தை அறிந்ததுக்கு பின்பு நீ ஞானஸ்நானம் எடுத்தாயோ அப்பொழுது தான் ரட்சிப்பு என்று வசனம் சொல்லுகிறதே. ஆனால் நானோ ஞானஸ்நானம் பெற்றதுக்கு முன்பதாகவே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் வேதாமும் அப்படி சொல்லவில்லை, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம்தான் ரட்சிப்பு என்று வேதாமம் சொல்லுகிறது. நான் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், மனுஷனுக்கு கீழ்ப்படிவதா வசனத்துக்கு கீழ்ப்படிவதா?
நான் என்னுடைய அளவுகோல் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். பைபிள் அப்படி சொல்லலையே. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லுது. அப்போ அது சரியா இது சரியா? தவறு என்று உணர்ந்தால் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். யார் என்ன சொன்ன எனக்குன்னு, எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ கணவனோ எங்கள் பிள்ளைகளோ யார் என்ன சொல்லிட்டு போட்டோம், என்னுடைய ஆத்மா எனக்கு வேணும், மார்பிலே அடித்து கொண்டு ஐயோ என் மேல் கிருபையாயிரும் அந்த உணர்வு வந்த பொழுது தான் அவன் நீதிமானாக மாறினான். நீங்களும் நானும் எந்த வார்த்தையானாலும் உணர்வு உள்ளே வரும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இன்றைக்கும் ஒருவேளை இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறவர்கள், நான் ஞானஸ்நானம் எடுத்த முறை சரியல்ல, நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இப்பொழுதும் தண்ணீர் தயாராக இருக்கிறது உங்களுக்கென்று. அதற்கேற்ற ஒரு சின்ன ஒரு 15-20 நிமிஷம் ஒரு கிளாஸ் எடுத்து உங்களை ஞானஸ்நானப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி ஜபத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அன்றே என்று சொல்லி முதல் 2 சரணங்கள், வாழ்நாளை எல்லாம் வீண் நாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் என்ற சரணமும், அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே என்ற சரணத்தையும் பாடி நாம் ஜெபித்து முடிவுக்கு கொண்டு வருவோம். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணமிதுவே வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வாழ்நாளை எல்லாம் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே, அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதே உன்னாண்டவரை, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை.